வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள். காலாவதியான பொருளாதார முறைகளை பயன்படுத்தி பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியாது, ஜனாதிபதி தெரிவிப்பு. சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 56 மத குருமார்கள், இராஜாங்க அமைச்சர் வெளியிட்ட தகவல். கெஹலியவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை பின்வாங்கும் ஐக்கிய மக்கள் சக்தி. தொடருந்துடன் மோதுண்ட பாரவூர்தி கொள்கலன், மலேக தொடருந்து சேவைகள் பாதிப்பு. மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளான வாகனம், இளம் தம்பதி உயிரிழப்பு. கொழும்பில் மின்சாரம் தாக்கி தமிழ் மாணவியொருவர் மரணம். கொழும்பில் வாகனங்கள் வைத்திருப்போருக்கு முக்கிய அறிவிப்பு. தென்கொரியாவிலிருந்து வெளியேற்றப்பட்ட இலங்கை சாரணர்கள். நல்லூர் திருவிழா காலங்களில் குழந்தைகளை வைத்து யாசகத்தில் ஈடுபட தடை. யாழில் தனியார் கல்வி நிறுவனங்கள் தொடர்பில் எடுக்கப்பட்ட புதிய தீர்மானம். யாழில் ஆசிரியர்களுக்கு உளவள பயிற்சி வழங்க திட்டம், அரசு அதிபர் அறிவிப்பு. சுகாதார அமைச்சர் ஹெகிளிய ரமுவெல்லவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியினால் முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தினை வியாழன் நடத்தலாம் என பாராளுமன்ற அலுவல்கள் குழுவில் தெரிவித்துள்ள நிலையில், அந்த பிரேரணையினை முன்வைத்து ஐக்கிய மக்கள் சக்தி அதற்கு இணங்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு முன்னர் தீர்மானிக்கப்பட்ட விடயங்கள் பல இருப்பதால் எதிர்வரும் 2 வாரங்களை அதற்காக ஒதுக்க வேண்டியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர்கள் தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த பிரேரணையை இந்த வாரமே விவாதத்திற்கு உட்படுத்துமாறு சுகாதார அமைச்சரும் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில், இந்த வாரமே விவாதத்தை நடத்த முடியும் என அரச தலைவர்கள் மேலும் தெரிவித்தனர். இதனால் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் மேலும் பிற்போடப்பட உள்ளது. நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு முன்னர் பெருந்தோட்ட மக்களின் பிரச்சனைகள் தொடர்பான விவாதமும் கிரிக்கெட் தொடர்பான விவாதமும் நடத்தப்பட உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர்கள் இங்கு அறிவித்துள்ளனர். இந்த கலந்துரையாடலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் லக்ஷ்மண் கிரியல்ல, ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார, பேராசிரியர் ஜி எல் பீரிஸ், சாகர காரியவசம், எம் ஏ சுமந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். காலாவதியான பொருளாதார உரிமைகளை பயன்படுத்தி பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியாது எனவும், இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு 21 நூற்றாண்டுக்கு பொருத்தமான பொருளாதார உரிமைகளை பயன்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். பொருளாதாரத்தை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் விரைவான அபிவிருத்தியை அடைய முடியும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, அதற்காக புதிய சட்டங்கள் கொண்டுவர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். கொழும்பு ஷங்க்ரிலா ஹோட்டலில் நேற்று இடம்பெற்ற இலங்கைக்கான முக்கிய வர்த்தக வசதிகளை அறிமுகப்படுத்துவதற்கு அடித்தளமிடும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில், இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை கற்றுக்கொண்ட விடயங்களில் ஒன்று, இந்த பங்குரோத்து நிலையிலிருந்து மீள வேண்டுமானால் நாம் போட்டி பொருளாதாரத்திற்கு செல்ல வேண்டும். ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவும் நாம் பாடுபட வேண்டும். இதில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும். மேலும் பொருளாதாரத்தை மறுசீரமைப்பதில் தனியார் துறைக்கும் பொருளாதாரத்தில் அதிக வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். தனியார் துறைக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க அரசாங்கம் எப்போதும் தயாராக உள்ளது. முதலீடாக இருந்தாலும் வர்த்தகமாக இருந்தாலும் குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் பணிகளை விரைந்து முடிக்க புதிய பொருளாதார ஆணைய சட்டத்தினூடாக திட்டங்களை தயார் செய்ய வேண்டும். அதற்கேற்ப நாமும் மாற வேண்டும். இல்லையெனில் ஒரு நாடோ பொருளாதாரமோ முன்னேறாது. பொருளாதாரம் டிஜிட்டல் மயமாக்கலை நோக்கி நகரும் போது அனைத்துமே அதற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். நாங்கள் புதிய சந்தை வாய்ப்புகளை தேடினோம். சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டோம். பிராந்திய விஸ்தரிப்பு பொருளாதார கூட்டணியுடன் இணைவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. அது பாரிய வர்த்தக வாய்ப்பாக கருதலாம். வர்த்தக வசதி மற்றும் டிஜிட்டல் மாற்றம் இல்லாமல் அந்த சந்தையில் முடியாது. மேலும் சந்தையை விரிவுபடுத்த இந்தியாவுடன் ஆலோசித்து வருகின்றோம். ஐரோப்பிய ஒன்றியம் அல்லது அமெரிக்க சந்தைகளை கையாளும் போது வர்த்தக வசதி மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் என்பன இலங்கைக்கு மிகவும் உதவியாக இருக்கும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதன்போது தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் 56 மதகுருமார் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்ற சிறைச்சாலைகள் மற்றும் அரசியல் மறுசீரமைப்பு இராஜாங்க அமைச்சர் சட்டத்தரணி அனுராத ஜெயரத்ன தெரிவித்துள்ளார்.
நாடாளுமன்றில் நேற்று இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், கொலை, பாலியல் வன்கொடுமை, பாரதூரமான பாலியல் துஷ்பிரயோகங்கள், நிதி மோசடி மற்றும் புதையல் தோண்டுதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் மதகுருமார்கள் இவ்வாறு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இதில் தண்டனை அனுபவிக்கும் மதகுருமாரின் எண்ணிக்கை 34 எனவும், அதிக அளவிலான மதகுருமார்கள் பௌத்த துறவிகள் எனவும், மேலும் இந்து மதகுருமார்கள் 3, இஸ்லாம் மதகுருமார்கள் 2 சிறையில் தண்டனை அனுபவிக்கின்றனர். மேலும் சந்தேக நபர்களாக 21 மதகுருமார்கள் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மதகுருமார்களில் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் பௌத்த பிக்குகள் எனவும், அவர்களின் எண்ணிக்கை 19 பேர் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் 19 பௌத்த மதகுருமார்கள் தண்டனை அனுபவித்து வருவதாகவும், 2 பௌத்த மதகுருமார்கள் கொலை குற்றச்சாட்டின் அடிப்படையில் தண்டனை அனுபவித்து வருவதாகவும் அனுராதா ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். மீரிகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வில்பத்த பகுதியில் கொள்கலன் ஒன்று இன்று காலை புகையிரதத்துடன் மோதியதில் ஏற்பட்ட விபத்தினால் அப்பகுதியில் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மீரிகம வில்வத்தை பகுதியில் கொள்கலன் ஒன்று ரயிலுடன் மோதியுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த விபத்து இன்று இடம்பெற்றுள்ளது. கொள்கலன் கொள்கக வேலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பௌஃபி கர்லையாள புகையிரதத்துடன் மோதியுள்ளது. இதனால் வடக்கு மற்றும் மலேக ரயில் மார்க்கங்களில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல ரயில் சேவைகள் தாமதமாக புறப்படுவதாக ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக பயணிகள் மற்றும் சாரதிகள் பின்வரும் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். கொழும்பிலிருந்து பஸ்யாள சந்தியிலிருந்து மீரிகம அதிவேக நெடுஞ்சாலை வரை பயணிக்கும் வாகனங்கள் பஸ்யாள சந்தியில் நுழைய முடியாது. இதனால் கொழும்பு கண்டி பாதையை பயன்படுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை திவிலப்பட்டியிலிருந்து பயணிக்கும் வாகனங்கள் மீரிகம நகரத்திலிருந்து இடதுபுறமாக திரும்பி தங்கோவிட்ட மற்றும் வரக்காப்புல வீதியில் நுழைந்து கொழும்பு கண்டி பாதையில் பிரவேசிக்கலாம். மீரிகம அதிவேக வீதியிலிருந்து புறப்பட்டு கொழும்பு மற்றும் திவிலப்பட்டிய பகுதிகளுக்கு செல்லும் வாகனங்கள் ஹந்தாமுள்ள சந்தியில் இடதுபுறம் திரும்பி கொழும்பு குருநாகல் வீதி இலக்கம் 5 பிரவேசிக்க முடியும் எனவும் போலீசார் தெரிவித்தனர். வாகன விபத்தில் இளம் தம்பதியினர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் அனுராதபுரம் ராஜாங்கனை பிரதேசத்தில் இன்று அதிகாலை 2 இடம்பெற்றுள்ளது. இளம் தம்பதியினர் பயணித்த ஹயஸ் வாகனம் வேகக் கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் அருகில் இருந்த மரத்துடன் மோதியுள்ளது. இதன்போது ஹயஸ் வாகனத்தை செலுத்தி சென்ற 28 வயதுடைய கணவன் சம்பவ இடத்திலேயே சாவடைந்துள்ளார். படுகாயங்களுடன் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ராஜாங்கனை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட 26 வயதுடைய மனைவி இடைவழியில் உயிரிழந்துள்ளார். இருவரினதும் சடலங்களும் ராஜாங்கனை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உயிரிழந்த இளம் தம்பதியினர் அனுராதபுரம் பலுகஸ் வெவை தேசத்தை சேர்ந்தவர்கள் என்று போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிவித்துள்ளன. மின்சாரம் தாக்கி பாடசாலை மாணவியொருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் கொழும்பு கொலன்னாவை பிரதேசத்தில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. பிரத்யேக வகுப்புக்கு செல்வதற்காக ஆடையை அழுத்த மின்னழுத்தியை பயன்படுத்திய போதே மின்சாரம் தாக்கி குறித்த மாணவி உயிரிழந்துள்ளார். கொழும்பு பிரபல பெண்கள் பாடசாலை ஒன்றில் தரம் 10 கல்வி கற்கும் சுரேந்திரன் கவிதா வயது 15 என்ற மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அவரின் சடலத்தை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் ஒப்படைத்த போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு நகரில் வாகனங்கள் நிறுத்தும் இடங்களில் சீருடை அல்லது உத்தியோகபூர்வ அடையாள அட்டையின்றி பணம் சேகரிக்க வரும் நபர்களுக்கு பணம் வழங்க வேண்டாம் என கொழும்பு மாநகர சபை அறிவித்துள்ளது. வாகன நிறுத்தும் இடங்களில் அனுமதியற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்பட்டால் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு அறிவிக்குமாறு கொழும்பு மாநகர சபை பிரதிப்பணிப்பாளர் மஞ்சுள குலரத்ன தெரிவித்துள்ளார். இதற்கமைய வாகனம் நிறுத்தும் இடத்தில் வாகனத்தை நிறுத்திய பின்னர் 5 அவகாசம் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வாகனம் நிறுத்தும் இடத்தை விட்டு வெளியேறும் போது பணம் வசூலிக்கும் நபர்கள் இல்லையெனில் பணம் செலுத்த வேண்டிய அவசியமில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தென்கொரியாவில் நடைபெறும் உலக சாரணர் நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள 176 இலங்கை சாரணர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக இலங்கையில் உள்ள தென்கொரிய தூதரகம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் தென்கொரியாவை தாக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்ற வெப்பமண்டல புயல் காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை தென்கொரியாவில் நடைபெறும் உலக சாரணர் நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள 176 இலங்கை சாரணர்கள் தொடர்பில் தீவிரமாக கண்காணித்து வருவதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. வெளிவிகார அமைச்சர் அலி சப்ரே தமது டுவிட்டர்
இணையதளத்தில் இதனை பதிவிட்டுள்ளார். தென்கொரியாவில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் இலங்கை சாரணர் இயக்கத்தின் உதவியுடன் குறித்த சாரணர்களது பாதுகாப்பு மற்றும் உடல் நலம் குறித்து தொடர்ந்தும் அவதானம் செலுத்தி வருவதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தென்கொரியாவில் ஏற்பட்டுள்ள வெப்பமண்டல புயல் காரணமாக அங்கு சர்வதேச நிகழ்வு ஒன்றில் பங்கேற்றிருந்த ஆயிரக்கணக்கான சாரணர்கள் முகாமிலிருந்து வெளியேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நல்லூர் கந்தசுவாமி கோயில் மகோற்சவ திருவிழாவில் குழந்தைகளை வைத்து ஜாசகத்தில் ஈடுபட தடை விதிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட மட்ட சிறுவர் அபிவிருத்தி குழு கூட்டம் செவ்வாய்க்கிழமை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் அம்பலவாணர் சிவபால சுந்தரன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது சிறுவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக இதன்போது ஆராயப்பட்டது. திருவிழா நேரங்களில் வெளி மாவட்டங்களில் இருந்து வருகை தருவோரால் ஆலய வீதிகளில் குழந்தைகளை வைத்து ஜாசகத்தில் ஈடுபடுவதை தடுக்க முகமாகவே குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. இது தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் யாழ்ப்பாண தலைமை அலுவலக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அறிவிக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள போலீஸ் நிலையங்களில் சிறுவர் மற்றும் பெண்கள் விவகாரத்தை கையாளும் தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவது தொடர்பாக ஆராயப்பட்டது. குறிப்பாக தமிழ் பேசும் உத்தியோகத்தர்கள் கொடிகாபம் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் இல்லாமல் சுட்டிக்காட்டப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்டப்பட்ட சிறுவர் அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று செவ்வாய்க்கிழமை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் அம்பலவாணர் சிவபால சுந்தரன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது சிறுவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக இதன்போது ஆராயப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் யாழ்ப்பாண பிராந்தியம் காங்கேசன்துறை பிராந்தியம் என 17 போலீஸ் நிலையத்தில் 17 ஆண் போலீசாரும் 14 பெண் போலீசாருமாக மொத்தமாக 31 போலீஸ் உத்தியோகத்தர்கள் காணப்படுகின்றனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் பிரதேச செயலக வாரியாக தனியார் கல்வி நிறுவனங்களின் விவரங்களை சேகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதில் சேகரிக்கப்படும் விவரங்களை அடிப்படையாக கொண்டு தனியார் கல்வி நிறுவனங்களுக்கான பொறிமுறை மற்றும் கட்டுப்பாடுகளை வகுக்க தீர்மானிக்கப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்ட மட்ட சிறுவர் அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று செவ்வாய்க்கிழமை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் அம்பலவாணர் சிவபால சுந்தரன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது சிறுவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக இதன்போது ஆராயப்பட்டது. ஆசிரியர்களுக்கு மனித உள்ளார்ந்த வளம் சம்பந்தப்பட்ட பயிற்சி தேவை எனவும் வேலணை மத்திய மகாவித்யாலயத்தில் ஆசிரியர்களுக்கு முதல்கட்டமாக குறித்த பயிற்சி வழங்கப்படவுள்ளது என்றும் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் அம்பலவாணர் சிவபால சுந்தரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டப்பட்ட சிறுவர் அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று செவ்வாய்க்கிழமை மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் அம்பலவாணர் சிவபால சுந்தரன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் சிறுவர் அபிவிருத்தி எனும்போது பாடசாலை மட்டத்தில் ஆசிரியர்களுக்கு உளவள பயிற்சி தேவை. நாளாந்த செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் உளவள பயிற்சி தலைமைத்துவ பயிற்சி வழங்கப்பட வேண்டும். மாகாண கல்வி பணிப்பாளருடன் இது தொடர்பில் கதைத்திருந்தேன். தனியார் நிறுவனம் ஊடாக குறித்த பயிற்சியை வழங்குவதுடன் வேலணை மத்திய மகாவித்யாலயத்தில் ஆசிரியர்களுக்கு முதல்கட்டமாக வழங்குவதுடன் பின்னர் கட்டம் கட்டமாக பயிற்சி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். வலிய கல்வி பணிப்பாளர் பாடசாலை அதிபர்கள் குறித்த விடயத்துக்கு ஒத்துழைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை யாழ்ப்பாண மாவட்டத்தில் காணப்படும் சிறுவர் இல்லங்கள் தொடர்பாக உரிய கண்காணிப்பை மேற்கொள்ள யாழ் மாவட்ட செயலக கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்டப்பட்ட சிறுவர் அபிவிருத்தி குழு கூட்டம் செவ்வாய்க்கிழமை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் அம்பலவாணர் சிவபால சுந்தரன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது சிறுவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக இதன்போது ஆராயப்பட்டது. ஒரு சில சிறுவர் இல்லங்கள் மாவட்ட செயலக அதிகாரிகளின் கண்காணிப்பு நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பதில்லை என சுட்டிக்காட்டப்பட்டது. இதேவேளை யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடந்த காலாண்டில் பிறப்பு பதிவற்ற சிறுவர்களின் எண்ணிக்கை 15 காணப்படுகிறது. நீதிமன்ற வழக்குகள் மற்றும் தந்தைதாய் இடையேயான முரண்பாடு பிறப்பு பதிவை மேற்கொள்வதில் சிக்கல் காணப்படுவதாக அறியப்படுகிறது. யாழ்ப்பாண மாவட்டமட்ட சிறுவர் அபிவிருத்தி குழு கூட்டம் செவ்வாய்க்கிழமை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் அம்மலவாணர் சிவபால சுந்தரன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது யாழ்ப்பாண மாவட்டத்தில் பிறப்பு பதிவற்ற சிறுவர்கள் விடயம் தொடர்பில் ஆராயப்பட்டது. இதன்படி கடந்த காலாண்டில் பிறப்பு பதிவற்ற சிறுவர்களின் எண்ணிக்கை 104 காணப்பட்ட போதும் பல்வேறுபட்ட முயற்சிகளுக்கு 89 பேருக்கு பிறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.